ஹவு டு கீப் ஆன் கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் தி ப்ரிப்பரேஷன், இங்கேதான் இருக்கு உங்களோட சக்சஸ். கன்சிஸ்டன்சியை கெடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று நாமங்க நாமளே கெடுத்துருவோம், இன்னொன்று மற்றவங்க கெடுத்துருவாங்க, இல்லைன்னா நம்ம ரூம்ல இருக்கவங்க கெடுத்துருவாங்க, மற்றவங்கன்னா ஃபேமிலி, மற்ற விஷயங்கள் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஓவரா எக்ஸ்ட்ராவா அந்த ஒரு ஒரு எய்ம் மேல ஃபோக்கஸ் பண்றது. இப்போ நமக்கு என்ன பண்றதுன்னா, ஒரு தீபாவளி பொங்கல் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தீபாவளி பொங்கலுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம், டசன் மேட்டர், வந்துட்டு போறதுனால அங்கிட்ட ஒரு மூணு நாள் அங்கிட்ட ஒரு மூணு நாள் தான் போகும். ஆனா எக்ஸ்ட்ராவா கன்சிஸ்டன்சியா இருக்கிற மாதிரி அந்த டைமிங்லையும் வராம, அந்த டைமிங்ல படிக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் சும்மா இருக்கக்கூடிய அந்த ஒரு இதையாவது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் உங்களுடைய கன்சிஸ்டண்டா படிக்க போற மாதிரி உங்களுக்கு தோணும். கண்டிப்பா அப்படிதான் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு உருவாகும். அப்ப நான் என்ன சொல்றேன், கன்சிஸ்டன்ட் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் கூட விடாம நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் படிக்கவே முடியாத சுச்சுவேஷன் வந்தா கூட ஒரு ஹாஃப் அன் அவராவது படிச்சிருங்க, ஹாஃப் அன் அவர் திரும்ப பாத்துருங்க, எதுவுமே வாய்ப்பு இல்லையா, ஒரு பத்து கொஸ்டின் ஆகுது போட்டு பாத்துருங்க, பத்து கொஸ்டின் பேப்பர் இல்ல, பத்து கொஸ்டின் ஆகுது போட்டு பாத்துருங்க, இட் வில் டேக் மேபி ஹாஃப் அன் அவர் ஆர் 15 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு இன்னைக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றதுக்கு மொபைல் ரொம்ப யூஸ் ஆகும். என்ன சார் மொபைல் தானே எங்களுக்கு இருக்கிறதே அப்படின்னா, மொபைல்ல நீங்க ஒரு டெஸ்ட் சீரீஸ் என்ன டெஸ்ட் சீரீஸ் போட்டு வச்சுக்கிட்டாலோ, இல்லை டெஸ்ட் சீரீஸ் சம்மந்தப்பட்ட ஆப் போட்டு வச்சிட்டாலோ, இல்லை ஃபேக்ட்ஸை நீங்கள் டைப் பண்ணி வச்சுருந்தாலோ நோட்ஸில், இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது மொபைலையே ஒரு கன்சிஸ்டன்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ரெண்டு நாளில் கண்டினியூஸ் ட்ராவல் இருக்குது சார், நான் படிக்க முடியாது அப்படின்னா மொபைல் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப நான் ரயில்வேல இருந்து படிக்கும்போது 8 நாள் கண்டினியூஸ் ஜேர்னி, 5 நாள் கண்டினியூஸ் ஜேர்னிலாம் இருந்திருக்கு. ரயில்வேல ட்ராவல் பண்ணிகிட்டே படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் நிறையா இருக்கும், ஏன்னா ஃபீல்ட் ட்ரைனிங் அதிகமாக இருக்கும். அப்படி ஜேர்னி அப்போ கூட உட்காந்து படிக்கிற அளவுக்கு என்னுடைய மெட்டீரியலையும் மொபைலையும் என்னுடைய டேபும் வச்சுக்கிட்டேன். ஸோ அது மாதிரி இது மாதிரி நீங்கள் இருந்தால் தான் கன்சிஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் ஆகும். நான் பாட்டுக்கு இல்லை வீட்டுக்கு போன பிறகு படிக்க ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாமே எக்ஸ்கியூசஸ் தான். நாம் படிக்கிறதுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஜெனியூன் எக்ஸ்கியூசஸ் எக்ஸ்கியூஸ் கிடையாது, அது ஒரு சும்மா நம்ம தள்ளி போடுறதுக்கான விஷயங்கள் தான். ஸோ அதில் கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னா அவாய்ட் பண்ணி, உங்களுக்கு தோணுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை சார் நான் பொங்கலுக்கு போயிட்டு திரும்ப படிப்பேன் சார்னாலும் இட் இஸ் ஃபைன், அது உங்களுடைய ஓன் விஷயம். நான் என்ன பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், நான் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன், ஒரு பயங்கரமா நான் வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள ஒரு கிரியேட் பண்ணிடுவேன், ஒரு பாசிட்டிவ் அட்டிடியூட என்கிட்ட கொண்டு வந்துருவேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரம் அப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்ல பொங்கல் அன்னைக்கு நான் ஊர்ல இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் எழுத போற இடத்துல பாத்தீங்கன்னா, ஏப்பா பொங்கல் ஊருக்கு போலே அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இல்ல சார் இப்ப எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களே நாளைக்கு இன்னொரு தடவை பார்க்கும்போது சொல்லுவாங்க, அவர் என்னப்பா பொங்கல் கூட போக மாட்டார் படிப்பார் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அவர் நம்மளை பத்தி சொல்லும் போது, இட்ஸ் ஆல் சைக்காலஜி சொல்லும் போது நமக்கு ஒரு ஓகே நம்ம இப்படியே படிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே சின்ன 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 விஷயங்கள், எல்லாமே 0.1% 0.2% கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ கன்சிஸ்டன்சி நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு, ரொம்ப டவுனா இருக்கு சார் என்னால முடியாதுன்னு தோணுது எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னா, யூ டூ கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சதை ரிவைஸ் பண்ணி அதுலேயே படிச்சதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து அதை நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்போ போது ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷம் யாருக்கெல்லாம் டேஸ்ட் படுதோ அவங்க சீக்கிரமா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒரு ஹிஸ்ட்ரி புக் எடுத்து ஃபுல்லா வாசிக்கிறேன், நான் கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு கொஸ்டின் பேங்க் எடுத்து போடும் போது நான் படிச்ச ஃபேக்ட் வருது ஆன்சர் கரெக்டா பண்றேன் அப்படிம்போது ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இட் இஸ் உங்களை உங்களை கன்சிஸ்டன்டா வச்சு கன்சிஸ்டன்ஸா வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது ஒன்று. அப்புறம் குரூப் டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கு, அதே குரூப் உங்களை இன்கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால குரூப் டிஸ்கஷன் இருக்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, உங்க கூட படிக்கக்கூடிய அஸ்பிரன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அவங்களுக்கு அந்த சேம் சின்சியாரிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கழட்டி விட்டுருங்க, சீக்கிரமா கழட்டி விட்டுருங்க, இல்லைன்னா கலண்டுருங்க. இல்லையா ஒரு குரூப்ல 4 பேர் இருக்கும், 4 குரூப்ல நான் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கேன், இல்லைன்னா நான் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கேன், எனக்கு 4 பேரும் படிச்சா கூட தூக்கம் வராது, 4 மணி நேரம் கிடைச்சா கூட நான் டயர்ட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, 4 மணி நேரம் அந்த குரூப் கூட வந்து படிங்க, 4 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எனர்ஜி உங்க ஏதாவது டயர்ட் ஆயிருக்காங்க படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் முன்னாடி போகலன்னா இந்த குரூப்பை விட்டு இன்னொரு குரூப்பும் வச்சுக்கோங்க, அப்ப 2 குரூப்பும் வச்சுக்கோங்க, இவங்க கூட 4 மணி நேரம் அவங்க கூட மாறும், இது இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஓன் எனர்ஜி, அவ்வளவுதான், உங்களோட கன்சிஸ்டன்சி நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களும் நீங்க ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணலாம். குரூப் டிஸ்கஷன் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு டு மெயின்டைன் தி கன்சிஸ்டன்சி. ஸோ நிறைய விஷயங்கள் கன்சிஸ்டன்சி காண்டி சொல்லியிருக்கேன், ஸோ அதை கொஞ்சம் பாத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ரூவ்